யெகோவாவிற்காக கோபர் மரத்தால் ஒரு பேழையை செய்ய சொன்ன எங்கள் தந்தையே, உம் உடன்படிக்கையை நோவாவுடன் நிலைநாட்டுவதாக கூறிய தந்தையே, எல்லா உயிரினங்களையும் வகைக்கு இரண்டாக பேழைக்குள் கொண்டு போக சொன்ன எங்கள் தந்தையே, மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது என்று உடன்படிக்கையை நிறுவின எங்கள் தந்தையே, நாம் எல்லாமல்ல இறைவன் என்று ஆபிரகாமிடம் கூறிய எங்கள் தந்தையே, எங்களுக்கு பணிந்து நடந்து மாற்றுவற்றனாயிரு என்று ஆபிரகாமிடம் கூறிய எங்கள் தந்தையே, ஆபிரகாமின் பொருட்டு ஈசாக்கின் வழிமரபினரை பெருக செய்ய போவதாக கூறிய எங்கள் தந்தையே, ஈசாக்கிடம் அஞ்சாதே ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறிய எங்கள் தந்தையே, உமது தீற்றுதலுக்காகவும் ஆறுதல்களுக்காகவும் உமது அன்பிற்காகவும் நன்மைத்தனத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், நீர் மன்னிக்கின்ற ஒரு நேரத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம், நீர் வாக்தானம் செய்கின்ற எல்லா நிமிடத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம், உமது வாக்குறுதிகளுக்காக உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகின்றோம், ஆம்பின் அன்பின் பரலோக பிதாவே எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம், எங்கள் உள்ளங்களில் வாழ்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம், எங்களோடு உடன் பயணிக்கின்றதற்காக நன்றி செலுத்துகின்றோம், எங்களுக்கு சக்தியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம், ஆம் தகப்பனே எங்களை எச்சரிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரே டயர் சீதோன் மற்றும் கப்பர்நகோமே நீர் சபிப்பதை நாங்கள் வாசிக்கின்றோம், மேலும் இங்கே நீங்கள் மனமாறியிருந்தால் பல அற்புதங்கள் நடந்திருக்கும் என்று நீர் சொல்லுகின்றீர், மிகவும் மனவேதனைப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அத்தகப்பனே, மேலும் சோதோம் குமாராவிற்கு என்ன அழிவு நேர்ந்தது என்பதை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலும் வாசிக்கின்றோம், ஆம் தகப்பனே அங்கே லோத்தின் மனைவியும் மற்றும் ஆபிரஹாமும் சாராவும் மற்றும் மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள், அதிலும் லோத் திரும்பி பார்த்ததால் தன்னுடைய வாழ்வை இழந்தார்கள், ஆண்டவரே இன்றைய காலகட்டத்திலும் ஆண்டவரே நீர் நாங்கள் வாழுகின்ற எங்கள் நாட்டையும் நீர் சபிப்பதற்கு எத்தனை நிமிடம் எடுக்கும், ஆண்டவரே எங்களுடைய பாரத நாட்டையும் ஒப்பு கொடுக்கின்றோம், நீரும் எங்கள் பொருட்டு சில நேரங்களில் மனவேதனை படலாம், இங்கே எத்தனையோ நபர்களை நீர் அழைத்து நீர் அனுப்பி வைத்திருக்கின்றீர், குறிப்பாக தோமையார் இங்கே வந்திருக்கின்றார், இந்த பாரத நாட்டிலே எத்தனையோ புனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள், ஆனாலும் இதையெல்லாம் நாங்கள் பார்த்து மனமாறாமல் எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டு வருகின்றோம், குறிப்பாக பல மனிதர்கள் என்னிடம் பேசும் பொழுது நான் கேட்டிருக்கின்றேன், இதில் என்ன சிஸ்டர் இருக்கிறது, ஒரு சினிமா பார்த்தால் என்ன தவறு இருக்கிறது, ஒரு சீரியல் பார்த்தால் என்ன தவறு இருக்கிறது, ஒரு மதுபானம் அருந்தினால் என்ன தவறு இருக்கிறது, சில களிப்பாட்டங்களில் நாங்களை ஈடுபடுத்தினால் என்ன தவறு இருக்கிறது, ஆஃப்டர் ஆல் இந்த உலகில் நாங்கள் மகிழ்வதற்காக அல்லவா இருக்கின்றோம், இந்த உடல் மகிழ்வதற்காக வேண்டே அல்லவா நாங்கள் உழைக்கின்றோம், இதில் என்ன இருக்கின்றது, ஏன் கடவுள் கடவுள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்றெல்லாம் பேசுவார்கள், ஆம் தகப்பனே மிகவும் தெளிவாக நிறை வார்த்தையில் சொல்லுகின்றீர், இதே போலத்தான் பணக்காரனும் அந்த ஏழை லாசருக்கு எதுவும் செய்யவில்லை, எந்த தீங்கும் செய்யவில்லை, ஆனால் அவனை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை விண்ணகத்திற்கு, காரணம் அவன் எதையும் கண்டு கொள்ளாது லாசரை கண்டு கொள்ளாமல் வாழ்ந்தான், அவனுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று மகிழ்வோடு தன் ஆத்மாவில் என்ன நடக்கிறது என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை, மேலும் நீர் சொல்லுகின்றேன் இந்த உலகத்தில் நீங்கள் எதை தேடினாலும் எத்தனையோ நன்மைத்தனங்களை பெற்றுக் கொண்டாலும் பல அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் உங்கள் ஆத்மாவை நீங்கள் நஷ்டப்படுத்திவிட்டால் என்ன பயன் இருக்கிறது என்று நீர் சொல்லுகின்றீர் ஆண்டவரே, அதே வார்த்தையை தான் ஆண்டவரே இன்றும் நான் தியானிக்கிறேன், இதே வார்த்தைகளை தான் ஆண்டவரே காலடிகளில் வைக்கிறேன், அத்தகப்பனே எங்களை மன்னியும் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் செய்தாலும் எத்தனை பேருக்கு நாங்கள் தான தர்மங்கள் செய்தாலும் எங்கள் ஆத்மாவில் வசிக்கின்ற உண்மை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்கள் ஆத்மாவை நாங்கள் தூய்மையாக வைத்திருக்கவில்லை என்றால் அங்கே நீர் செயல்படவில்லை என்றால் எங்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது, நாங்கள் விண்ணகத்தை எழுந்து விடுவோம் அல்லவா, ஆம் தகப்பனே இத்தகைய எண்ணத்தை எங்கள் உள்ளங்களில் பதியும் எல்லா மனங்களிலும் பதியும் ஆண்டவரே, உண்மை தேடுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியவிடும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு மாதிரியாக மாறட்டும், பல தியாகங்களை செய்கின்றவைகளாக மாறட்டும், இந்த களிப்பாட்டங்கள் இன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி வைத்து கொண்டு உமது அன்பு என்பது மிகப்பெரிய இன்பம் என்பதை உணர செய்தருளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.